உடல் வலிமை மன வலிமை இது ரெண்டுமே மனிதனுக்கு மிக மிக இன்றியமையாத அத்தியாவசியமான முக்கியமானவைகள். அப்ப உடல் வலிமை இருந்தால்தான் மன வலிமையிலிருந்து நாம் உருவாக்கிய செயல்களை நாம் செய்து அதை சாதனையாக்குறதுக்கு உடல் ஒரு கருவி. அப்ப மன வலிமை என்பது என்னன்னு கேட்டா, மனம் வந்து ஒரு கர்த்தா, கர்த்தான ஒரு லீடர்னு கூட நீங்க வச்சுக்கோங்க. உடல் வந்து ஒரு கருவி, அந்த உடலை மிகச்சரியான பாதையில் மிகச்சரியான முறையில் மிகச்சரியான அளவில் பயன்படுத்துபவர் யார் என்றால் உள்ளம் என்கின்ற கர்த்தா. கர்த்தனா லீடருங்க, கைடுங்க, ஓகேங்களா? அப்ப உடல் வலிமையும் மன வலிமையும் எவருக்கு மிகச்சரியாக அல்லது மிக சமமாக இருக்கின்றதோ அவரால் எந்த நல்ல காரியத்தை எடுத்தாலும் அதில் அவர் மிக செயல் ரீதியான சாதனையை கட்டாயம் படைப்பார். அதனால தான் உடல் வலிமைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள், மன வலிமைக்கும் முக்கியத்துவம் கொடுங்கள்ங்கிறாங்க. இப்போ உடலை மட்டுமே ஒரு சிலர் வலிமையாக்கணும்னு அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இது இதுதான் சாப்பிடணும், இவ்வளவு தான் பயிற்சி செய்யணும், இவ்வளவு நேரம் தான் தூங்கணும்னு சொல்லி உடலை போட்டு வருத்தி உடல் வலிமையை பெருக்கிக்கிறாங்கன்னு வைங்க. ஓகே, அப்போ என்ன, உடல்ங்கிற கருவி மிகப்பெரிய வலிமையுள்ள கருவியாக மாறிடுச்சு. ஆனால் அந்த வலிமையான உடல் என்கின்ற கருவியை சரியாக பயன்படுத்துவதற்கு மனம் என்கின்ற வலிமையுள்ள கருவி இல்லாவிட்டால் இவ்வளவு வலிமையுள்ள உடல் வீணாக போயிடும், எதற்கும் பயன்படாமல் போயிடும். அதனால் மனம் என்கின்ற ஒன்றை, அந்த கருவியை வலிமையான கருவியாக நாம் மாற்றிவிட்டால் அந்த வலிமை இந்த உடலை மிகச்சரியான கருவியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் எதை எதை அடைய வேண்டும், எதை எதை தவிர்க்க வேண்டும், எதை எதை எண்ண வேண்டும், எதை எதை பேச வேண்டும், எதை எதை செய்ய வேண்டும் என்பது மன வலிமை, அதாவது உள்ளத்தின் வலிமையை சார்ந்தது. உள்ளம் வலிமையாயிருச்சு வைங்களேன், உடல் தானாக வலிமை பெற்று வைக்கும். ஏன்னா மனம் வலிமை, உள்ளம் வலிமை இல்லாமல் போயிடுச்சுன்னா உடல்ல வலிமை இருந்தாலும் இன்னைக்கு எதுவுமே என்னால் செய்ய முடியல, எதுவுமே தோணலைன்னு நாம் மன வலிமை இழந்துட்டோன்னா உடல் தானாக அதற்கு ஒத்துழைப்பு தந்து வலிமை இழந்துவிடும். எனவே முதலில் உள்ளத்தை வலிமையாக மாற்றுங்கள், அடுத்தது உடலை வலிமையாக மாற்றுங்கள். இந்த இரண்டு வலிமையும் உங்கள் வாழ்க்கையை மிக வலிமையாக மாற்ற வல்லவை.